சிக்கன் மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேத்துக்கு போன் தான் பிடிக்கும். அது எங்களுக்கு போன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த போன்லெஸ் பீஸை என்ன பண்றது? அதுக்கு எங்க அம்மா எங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு தந்தாங்க, கைமா சில்லி அப்படின்னு ஒரு டிஷ் செஞ்சு தந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டிஷ்ஷை நம்மளும் இன்னைக்கு பண்ணிப்பாங்களா அப்படின்னு நான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே இறங்கியிருக்கேன். பண்ணி பார்த்துலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டனும் சிக்கனும் ஒரு கிலோ வாங்கினோம்னா அதில் கண்டிப்பாக போன்லெஸ் இருக்கும். அதில் நேற்று நாங்கள் வந்து மட்டன் வாங்கினோம், அதில் வந்து எங்கள் அம்மா எலும்பில் செம்மையாக எலும்பு கிரேவியில் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் மட்டன் மட்டும் இருக்கு. இன்னைக்கு அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன்லெஸ் நம்மக்கிட்ட மட்டன் இருக்கு. இப்போ அந்த போன்லெஸ் மட்டன் நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். அடுத்து 3 பல்லு பூண்டு, 100 கிராம் மட்டனுக்கு 3 பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக கறி மசால் தூள் போட்டுக்கிறேன். தேவைங்கிற அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா வந்து மட்டனை அரைச்சாச்சு. இருக்க இதெல்லாம் மட்டனாக போட்டுடலாம். இப்போ அடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு முட்டையை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா இதை கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாமே எல்லா முட்டையும் பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி கட்டி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸாக இப்படி ஒரு தட்டையை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இதில் போடுறேன். இதே மாதிரி நல்லா சின்ன சின்னதாக அழகாக சின்ன பிடிச்சி பிடிச்சி நம்ம அந்த மாதிரி தட்டையாக்கி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் விதமான கீழ வச்சுட்டு நல்லா தட்டையா போட்டுக்கோங்க. இது முடிச்சுக்கலாம். இன்னும் பாருங்க,
போட்டு மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த கேப் விழுகணும்ல அதுக்காக கொஞ்சம் அப்படியே இறக்கி விடலாம். மிதமான தீலே வச்சு பண்ணோம்னா நம்ம கருகாமல் அப்படியே கிடைக்கும். வாசம் சூப்பராக இருக்கு. இப்படி இறக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டு லைட்டாக தீ அதிகமாக வைங்க, ஃபுல்லாக ஆனில் வச்சுட வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தா அது நல்லா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நான் சில்லி செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த சில்லியை வந்து எங்கள் அம்மா வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மாவை வச்சு இந்த சில்லியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சித்தி எல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்க வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்கு. சாப்பிடுங்க கஞ்சி காட்டு, இங்கே வச்சு காட்டு, நல்லா இருக்கா சனா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? தலையாட்டு சனா அப்படி நல்லா இருக்கா? உன் இப்படி காட்டுற சூப்பருங்க. எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க நானும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தேன்னா எனக்கு செய்ய ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் இவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னா. கண்டிப்பாக உண்மையுமே செம்மையாக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க, நானும் சரி அது அவங்க செஞ்சு தராங்க அப்படின்னா, ஆனால் என்னாலையும் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லாருக்கிட்டையும் செஞ்சு பாருங்கள். ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.